السلام عليكم ورحمة الله وبركاته رمضان இருக்கு முன்பதாக நம்மிடத்தில் ஒருவர் தன்னுடைய பேரப்பிள்ளைக்கு பேச்சில பிரச்சனை இருக்கிறது திக்குவாய் போன்று இருக்கிறது என்பதாக கேட்டிருந்தாங்க رمضان இருக்கு முன்பதாகவே அவர்களுக்காக நம்ம இந்த வீடியோ பதிவிட வேண்டியது ஆனால் رمضان அதை தொடர்ந்து மற்ற வேளைகள் இருந்தனால் இந்த வீடியோ பதிவாகுவது தாமதமாகி விட்டது அவங்களிடத்துல நம்ம நம்மளுடைய மனதார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கொள்றோம் அவர்களுக்கான வசீஃபாவை இன்று நம்ம போடுறோம் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதன் மூலமாக பயன் கிடைக்கட்டும் தன்னுடைய குழந்தைக்கு பேச்சில் பிரச்சனை இருந்தால் அல்லது பேச்சு வர மறுத்தால் அல்லது அவர்களுக்கு திக்குவாய் போன்ற ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த வசீஃபாக்கள் தங்களுக்கு நிச்சயமாக பயன்படும் இரண்டு வசீஃபாக்களை நம்ம இதில் குறிப்பிட போறோம் அந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தமில்லாதவை நீங்க முதலாவதையும் செய்யலாம் அல்லது இரண்டாவதையும் செய்யலாம் அல்லது இரண்டையும் சேர்த்தும் செய்து கொள்ளலாம் வாங்க நேர வசீஃபாவை பார்த்துருவோம் சூரையே பனி இஸ்ராயில் சூரா பனு இஸ்ராயிலை தாங்கள் ஒரு முறை தினசரி ஓத வேண்டும் முழு சூரா பனு இஸ்ராயிலையும் தினசரி ஒரு முறை ஓதணும் ஓதி தண்ணீர்ல ஊதிக்கொள்ளணும் அல்லது தேனில் ஊதிக்கொள்ள வேண்டும் குழந்தையினுடைய நாவில் அந்த தேனை வைத்து கொடுக்கணும் அவங்க சுவைக்கிற மாதிரி வைக்கணும் அல்லது தண்ணீரை அவர்களுக்கு புகட்டி விட வேண்டும் இந்த அமலை தாங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் செய்ய வேண்டும் பெண்கள் அவர்களுடைய தொழக்கூடாத நாட்கள்ல இந்த அமலை தவிர்த்து கொள்ளணும் ஆனா இந்த 21 நாள் தொடர்ந்து ஓதப்படணும் அப்ப அவங்களுக்கு பதிலாக வேற ஒருவரை நியமித்து அவங்க தாராளமாக அந்த 21 நாளை பூர்த்தி செய்யலாம் அல்லது ஆண்களே ஓதுவார்களே ஆனால் அவர்களுக்கு 21 நாளை பூர்த்தி செய்யறது இலகுவானதாக ஆகிரும் மொத்தத்துல 21 நாள் எந்த விதமான இடைவெளியும் இல்லாமல் இந்த அமல் பூர்த்தி செய்யப்படணும் தொடர்ந்து 21 நாட்களும் தினசரி ஒரு முறை சூரா பனு இஸ்ராயில ஓதணும் தண்ணீர் அல்லது தேன்ல ஊதுறீங்க அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுத்துடுறீங்க இந்த அமல் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் சூரையே ஆல இம்ரானினுடைய 37வது ஆயத் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும் பார்த்து கொள்ளுங்க தகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹசனின் வஅம்பதஹா நபாத்தன் ஹசனன் வகஃபலஹா ஜக்கரியா كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا قالت هو من عند الله إن الله يرزق من يشاء بغير حساب இந்த ஆயத்தை ஒரு நாளினுடைய எந்த வேளையிலும் தாராளமாக ஓதலாம் பகல் மதியம் இரவு எந்த நேரத்துல வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் 11 முறை ஓத வேண்டும் இந்த ஆயத்தை 11 முறை ஓதன உடனேயே குழந்தையினுடைய 2 காதுகளிலும் வேகமாக ஊதிவிடுங்கள் 3 தடவைகள் ஊதி விட்டுருங்க வேகமா கொஞ்சம் வேகமாக 2 காதுகள்லையும் ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாப்பிடும் பதார்த்தமோ அல்லது குடிக்கும் ஏதாவது ஒரு நீரோ அல்லது ஏதாவது ஒன்று குழந்தைகள் என்ன குடிப்பாங்களோ பாலோ ஏதாவது ஒன்றில் உடனே ஊதி விட்டுருங்க ஊதி அதையும் அவர்கள் சாப்பிடணும் அல்லது குடிக்கணும் இந்த அமலை தொடர்ந்து 41 நாட்கள் செய்யணும் இதுவும் குரானுடைய அமல் தான் முன்னாடி நம்ம சொன்ன அதே தொழக்கூடாத வேலைகளில் பெண்கள் என்ன செய்யணும்னு நம்ம முன்னாடி சொன்னோமோ அதே அமைப்பை இதுலையும் தாங்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இந்த அமலை 41 நாட்கள் இன்ஷால்லாஹ் தொடர்ந்து செய்யுங்க இந்த அமலை தாங்கள் செய்வதோடு குழந்தைக்கான முறையான சிகிச்சையும் தாங்க மேற்கொள்ளுங்க அதனோடு இந்த அமலை தாங்கள் செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ் இந்த அமலின் காரணத்தினால் தங்களுடைய குழந்தையினுடைய பேச்சை அல்லாஹ் சீர்படுத்துகிறான் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய திக்குவாயாக இருக்கட்டும் அல்லது அவர்கள் ஏதாவது பேசுறதுக்கு அவங்களுக்கு வரமாட்டேங்குது அல்லது வார்த்தைகள் விட்டு விட்டு அவங்க பேசுறாங்க அல்லது ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் மத்தியில் நேரத்தை எடுத்துக்கொள்றாங்க இந்த மாதிரி பேச்சு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அமல் நிச்சயமாக தங்களுக்கு பயனளிக்கும் தாங்க நம்பிக்கையோடு செய்து வாருங்க இன்ஷா அல்லாஹ் இது போன்று பல்வேறு தலைப்புகள் நம்ம சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்கள் நமது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நினைவு தலைப்பில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்